கன்னியாகுமரி அருகே 6 வருடங்களுக்கு முன்பே தனக்குத்தானே கல்லறை கட்டி வைத்து இறப்பிற்காக காத்திருந்த பெண் காலமானார். கொல்லங்கோடு அடுத்த பல்லுளி பகுதியைச் சேர்ந்தவர் ரோசி. 70 வயதான இவர் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்தும் கூலி வேலை செய்தும் வாழ்க்கை நடத்தி வந்தார். திருமணமாகாமல் தனிமையில் வசித்து வந்த ரோசிக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவரிடம் நீங்கள் இறந்தால் அடக்கம் செய்யக்கூட யாரும் இல்லை என கூறியதால் கடந்த 2016 ஆண்டில் 50,000 ரூபாய் செலவில் ரோசி தமக்கு சொந்தமான இடத்தில் தனது கல்லறையை கட்டியுள்ளார். இதுகுறித்து அப்போது பேசிய ரோசி, தான் இதுவரை யாருக்கும் பாரமாக இருக்கவில்லை எனவும் இறப்பிற்கு பிறகும் அப்படியே இறக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால்தான் தமக்கான கல்லறையை கட்டி வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். என்னை இப்படி பூத்து காலில்லேன்னு எழுதிக்கொண்டு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணு சொன்னப்போ அந்த மனிதன் சொன்னான் இறந்து கிடந்தாலும் போலீஸில் தெரிவிக்க சொன்னான். சத்து கிடந்தோண்டு போலீஸில் தெரிவிக்க சொன்னான். அன்னக்குள்ள மனவேதனை இதெல்லாம் செய்துட்டும் தீரல. அப்படி தான் நான் இது செய்ய தொடங்கினேன். 50,000 ரூபாய் செலவு. நான் தனிவே தான் இதெல்லாம் செய்யோக்கு தொடங்கினேன். ஃபஸ்ட்டில் வெட்டினது நான். പിന്നെ ഇതൊക്കെ എല്ലാ വേലകളും ചെയ്തേ. സ്ലാബ് തൂക്കി വെച്ച് കൊടുത്തേ. പൂ കൂടെ പോട്ടേ. എനിക്ക് ഒരു ഭയവും ഇല്ല. മരണത്തുക്കാക ഒരു ഭയവും ഇല്ല. இந்நிலையில் நேற்று மாலை ரோசியின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கொல்லங்கோடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ரோசி இறந்த நிலையில் கிடந்துள்ளார். அவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாம் கடைசியாக பார்த்ததாக அக்கம்பக்கத்தினர் கூறிய நிலையில் வயது மூப்பு காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.